ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஓணம் ஸ்பெஷல் புளி இஞ்சி, அதாவது இஞ்சி புளி எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓணம் அன்னைக்கு ஓணம் சத்யாவில் என்ன தான் வகை வகையாக நீங்கள் வடை பாயசம் கூட்டு பொரியல்னு வச்சாலும் இந்த புளி இஞ்சி இல்லாமல் அது ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு தான் சொல்லணும். ஸோ வாங்க, எப்படி இதை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா தோல் சீவி கழுவின பிறகு அந்த ஈரம்லாம் போகிற அளவுக்கு ட்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த இஞ்சி புளியில் ரொம்பவே முக்கியமான விஷயம், இஞ்சியை ரொம்ப பொடியாக கட் பண்ணணும். அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சில பேர் மிக்சியில் அரைச்சி வைப்பாங்க, பட் அதை விட இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி இஞ்சி கறி வச்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் தின் ஸ்லைசஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மாதிரி பொடியாக வெட்டிக்கிறேன். நீங்கள் இஞ்சி புளி வைக்கிறதுக்கு இஞ்சி வந்து ரொம்ப முத்தனதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலசாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்க மாதிரி நல்ல இஞ்சியாக பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்கள் நான் எவ்வளோ பொடியாக வெட்டுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா இஞ்சியுமே ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1/4 கிலோ இஞ்சியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட என்னென்ன நமக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக புளி. உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் லெமன் சைஸில் 3 சைஸ் புளி எடுத்திருக்கேன். அப்புறமா இந்த இஞ்சியை வதக்கிறதுக்கும் தாளிப்புக்கும் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. இதை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், வெல்லம், காரத்துக்கு பச்சை மிளகாய், அப்புறமா தாளிப்புக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கூடவே நமக்கு தண்ணி, அப்புறமா 1 சிட்டிகை மஞ்சள் தூளும் பெருங்காயமும் தேவை. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த புளியை நல்லா சூடு தண்ணி ஊற்றி 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு நல்ல திக்கான புளி கரைசல் கிடைக்கும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சியை அதில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். தீயை வந்து லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா இஞ்சி கரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், நல்ல கலர் ஓரளவுக்கு மாறி இருக்கு, அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த டயத்தில் நம்ம பொடியாக வெட்டி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். நான் வந்து சின்ன சைஸ் பச்சை மிளகாங்கிறனால ஒரு 4-5 எடுத்திருந்தேன். நீங்கள் உங்கள் மிளகாயை பொறுத்து எவ்வளோ வேணும்னு சேர்த்துக்கோங்க. மிளகாயையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயிருக்கு. இப்போ வந்து அந்த இஞ்சி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஸ்மெல் வருங்க நமக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை இதோட சேர்த்துடலாம். இந்த புளி தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் 1 சிட்டிகை மஞ்சள் தூள், கூடவே நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துறேன். ஏன்னா ஏற்கனவே என் பச்சை மிளகாய் ரொம்பவே காரமாக இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் நான் சேர்த்துறேன். நான் வந்து கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துக்கிறேன், அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே உப்பு இப்போ ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கலாம், கடைசியில் கூட பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். வெல்லம் பார்த்தீங்கன்னா அளவெல்லாம் இல்லைங்க, ஒரு பெரிய துண்டு வெல்லமாக எடுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து கல் தூசி இல்லாதனால நான் டைரெக்டாக சேர்த்துட்டேன். ஒருவேளை உங்களுக்கு தூசி இருக்கும்னு தோணுச்சுன்னா லைட்டாக தண்ணியில் கரைச்சி வடிகட்டி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம்லாம் நல்லா கரையட்டும். இப்போ பாருங்கள் வெல்லம் கரைஞ்சி ஓரளவுக்கு திக்காய் வந்திருக்கு. இப்போது இது இன்னுமே கொஞ்சம் அந்த வாட்டரி கன்சிஸ்டன்சி எல்லாம் போயிட்டு கொஞ்சம் திக்காய் வரணும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா திக்காய் இருக்குது.
இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட புளி இஞ்சி ரெடியாக இருக்குது. இது ரொம்ப திக்காகி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆறும்போது ரொம்பவே திக்காயிடும். அதனால் இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போவே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes ஆற விட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு தாளிச்சுக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2-3 காஞ்ச மிளகாய், கிள்ளி சேர்த்துடலாம். இதை கருகு விடாமல் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம புளி இஞ்சியோட சேர்த்துடலாம். ஸோ அவ்வளோதான், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆறின பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காய் பர்ஃபெக்ட் புளி இஞ்சி நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லா ஆறின பிறகு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு மவுத் வாட்டரிங் ரெசிபின்னு தான் சொல்லணும், பார்க்கும்போதே சாப்பிட தோன்ற ஒரு ரெசிபி. ஸோ நம்மளோட ஓணம் ஸ்பெஷல் இஞ்சி புளி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நம்ம தண்ணி படாத கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஸ்பூனெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதுலேயும் தண்ணி இல்லாமல் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு இதை சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.